நல்ல நேரம் வந்தாச்சு வனிதாமணி, நிறைஞ்ச பால் சொன்ன உங்கையால் எடுத்து கொடுமா. தம்பி, அதை கை நீட்டி நீ வாங்கி வைப்பா. ஐயா, இந்த ஊர்ல இப்படி ஒரு மனசா இருக்கிறீங்களே, ஒருத்த முன்னுக்கு வர்ற தெரிஞ்சா அவன் எங்க முன்னேறி பணக்காரன் ஆயிடுவானு ஊர்ல பல பேரு தான் சொந்த வேலையை விட்டுட்டு கட்டிச்சோறு கட்டிட்டு போய் அவனை கெடுத்தாதான் நிம்மதியும் நினைக்கிற இந்த ஊர்ல முன்பணமே வாங்காம தான் சொந்த கடையும் கொடுத்து கடையில் உள்ள பாத்திரத்தையும் கொடுத்து நிறைஞ்ச பாலையும் கொடுத்த உங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. தம்பி, பாலியா கட்டமான முதல் பால நீ குடிக்காத, காய்ச்சி எல்லாருக்கும் கொடு. அது இல்லண்ணே, இந்த பால்ல வியாபாரம் ஆரம்பிக்கலாமா இல்ல இந்த பால காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு காசு கொடுத்து புதுசா பால் வாங்கி வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? ஏன் கழுதியில பால கறந்து வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதா? ஆரம்பத்திலேயே குழப்பாதுரா, காசு வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு மோசமான குரூப் இந்த ஊர்ல வந்து டீ கடை வச்சிருக்கு, மத்தவங்க பேசுற அளவுக்கு நீ நடந்துக்காத. நான் சொல்றது நீ செய். கூடவே கை கிடக்குமா ரெண்டு பையங்களையும் வச்சுக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்போ அங்க வரணும்னு வாங்கய்யா, இன்னைக்கு நீங்க வந்த மாதிரியே மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் கடையில் இருக்கிற கல்லாவ ரொப்புங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கல்லா என்னதுங்க, அதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். ஆமா ஆமா, வாமா. அப்பாடா, கை முதலே இல்லாம ஒரு கடைக்கு முதலாளி ஆகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மையிலேயே நான் ரொம்ப யோகக்காரன் தாண்டா. அண்ணே, நம்ம தங்க மனசுக்கு எது, நம்ம மனசுக்கு இல்ல உங்க மனசுக்கு இது யோகம். ஐயா, யாரு? அட, தீகார புள்ள. ஆமாங்க. என்னப்பா விஷயம்? நேத்து பாலிச்சு போடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம் வந்திருக்கேங்க. பைத்தியக்கார புள்ள, எழுத்த டீகார முள்ள கொடுக்கலாமே. ஆமா, வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்கு ஐயா. உங்க புண்ணியத்துல ஓகோன்னு இருக்குங்க. நேத்து 2 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டருங்க. அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க. நம்ம ஐயா, நான் வர்றையா. போயிட்டு வாங்க. தம்பி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னங்க ஐயா? என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 மணிக்கு 2 வடையும் 1 காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க. இதுக்கேங்க பைய, கரெக்டா 10:30 மணிக்கு 4 மணிப்படல. நான் வர்றையா, வர்றேங்க, வர்றையா. அண்ணா, 26 வடை 3 டீ காசு வாங்கிக்கங்க. குடுறா. நீ என்ன 6 வடை 3 டீ காசு வாங்கிக்க சொன்ன? இவன் 1 வடை 1 டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான். 6 வடை 3 டீ சாப்பிட்டான். 6 வடை 3 டீ சாப்பிட்டீங்கள? ஐயா, நீங்களும் அப்படியே ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்துட்டு போயிருங்க. என் பெல்ட் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கட்டி எடுக்கிறியா? இல்ல இல்ல, காசு எடுக்கிறேன். அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க? அடே, ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கிறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்காருங்க. ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காசை பையில இருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? ஊமான்னு வருவான், ஐயோ பாவம் காசை வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் இந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா? வாங்க. ஓ, முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம். சரி, தருவோம். வேண்டாம். அது என்னது, மூக்கு கீழே காடா விளக்கு திரி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான்,
அவன் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை இந்த டிவியில செய்தி வாசிக்கிற மாதிரி அப்படி இப்படி தப்பு துப்புன்னு சொன்னா, அது என்னமோ நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சரின்னு சொன்ன. இங்க பாரு மகனே, அவன் என்ன சொன்னானுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல இந்த கடை கடையா இருக்காது, கண்டலாகி போய். அவன் சொன்னது ஒண்ணு தப்புல என்ன, ரொம்ப நாளா டீயாத்திட்டு இருக்க, அவரு காசு கொடுக்க மாட்டாரு, நிறைய சில்லற கேளு, அப்படி தரலன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு சிக்கல உண்டு பண்ணி கடையை மூடின்னு சொன்னான். அப்படியா சொன்னவன், நாளைக்கு வரட்டும், அந்த திரியில எண்ணெய் ஊத்தி விளக்க கொளுத்தி விட்டுறேன். என்னன்னா வெள்ளையும் சொல்லியமா ஐயா கிளம்பிட்டீங்க, ஏன் போராட சொன்னா குடுத்து போறியாக்கு. டேய் முதல்ல நீங்க வெள்ளையும் சொல்லியமா இருங்கடா, அடுத்த முறை கவனிக்க உங்க போலம் பாருங்க போங்கடா. நாரப்பய சைக்கிள்ல போறான் பாரு, வேட்டியில சேர்த்து அடிச்சுட்டு பன்னாடைக்கும் பரதேசிக்கும் போறவன், இது எங்க போய் கழுவுறது? நடந்து போன நாய் தான் வாய வச்சதுன்னா, சைக்கிள் போற நாய் சேர்த்தடிச்சிச்சு. இந்த நாயை பார்த்து போனா போன காரியம் விளங்குமா? உடம்பு வேற ஆழமா இருக்கும் போட்டு இருக்கு, எனக்கு நீச்சல் வேற தெரியாது, பாறை வேற ரொம்ப வலிக்குது, என்னைய புடிச்சு கொண்டு போங்க. ஏங்க பாருங்க, டீ போடுங்க. வந்தமா போண்டா சின்னமா போயிட்டே இருக்கணும். கச்சபாண்டி சாங்க டீ ஒண்ணு போடு. டீ இல்லங்க, பத்து நிமிஷம் ஆக, இப்ப நான் கசாயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது டீ கடையில கசாயம் காய்ச்சியா? இது விட புதுமையா இருக்கு. நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு வந்துருங்க, நான் கசாயம் கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கு. நான் என்னடா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ண? நீங்க எழுத்து விட்டு போன தண்ணியில போட்டு அமுக்கல. என்னது தண்ணி போட்டு அமுக்குண்ணா? ஐயா இந்த ஆள் கூட போட்டாங்க, காசு கூட வர, நீங்க அப்புறம் வாங்க ஐயா. டேய் நீயே ஊருக்காரனுக்கு முன்னால சொல்லி, இவனுக்கு போய் அவங்க அப்பன் கிட்ட சொல்லி, அவங்க அப்பன் கசாப்பு கடையில் இருக்கிற கத்தி வாங்கிட்டு வந்து என்ன வெட்டுறதுக்காடா? அதை சரிக்கிட்டதுதான், இதை கொண்டு போறேன். எது இத? இத ஒண்ணு நீ சொறி கட்ட வேண்டாம், நீ கடையை கட்டு, இந்த சொறி சிறங்கெல்லாம் நான் போய் கட்டுறேன். தண்ணியில காப்பாத்துறது, நெருப்புல காப்பாத்துறது, இதெல்லாம் ஆம்பளைக்கு செய்யற வேலைமா? ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கூட கிடையாத. அந்த பிள்ளைய தொட்டு போச்சு, அதே இந்த ஊருக்காரனுக்கு பாத்துருந்தானுங்கன்னா கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுறதுல நிடலே வாங்கணும்மா. அப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறீங்களே, அவர் போட்ட சத்தத்துல நான் பதறி போய் அவரை காப்பாத்தினப்பா. எப்பவுமே ஆம்பளைதான் பொம்பளை காப்பாத்துருங்க, இங்க உள்டாவ மாதிரி பொம்பளை ஆம்பளை காப்பாத்திருச்சுங்க. இத நினைச்சு நான் ராத்திரி எல்லாம் தூங்கலீங்க. ஐயோ இதப்பா எங்க பெருசு படுத்துறீங்க, அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு மறந்துட்டியா? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பொண்ணு வாழ்க்கையில இதை விட என்ன சம்பவம் நடக்கும்? இது இதே மறந்துட்டால இவ வேற எதை மறக்க மாட்டா? இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கிட்டு கேட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன மன்னிப்பு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் வேண்டாப்பா, அவன் ஒரு தங்கச்சி மாதிரி. அம்மா கருவாய கரப்பாறை எடுத்து நடுமண்டையில் நச்சு அடிச்சு விட்டானே, அவளை என் தங்கச்சின்னு சொல்லி விட்டானே, அவளை நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு வந்தேன். எதுக்குங்க நீங்க பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணு அழைச்சிட்டு போய் காட்டுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கறேங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், என்ன எவ்வளவு பணம் செலவு பண்ணுவேன்? நாமெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமாங்க, நாளைக்கு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ பாத்துக்கிட்டா இருப்ப. அது ஏன் ரெண்டு நாள் நீங்க எக்ஸ்ட்ரா ஏத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கே ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் எடுத்து அடக்கம் பண்ணி போயிருவேங்க. அவன் பாசம் இல்லாததுன்னா அப்புறம் எனக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இவரு வயிற்றுல நான் போறேன், நீ விளங்கவே மாட்டேடா. என்ன இது விளங்கவே மாட்டேங்கிறான், ஒண்ணுமே புரியல. எந்த ஊர் கூட போற? வெளியூர் கொண்டு போற, மணி பத்து ஆச்சுல, எழுத்து வீட்டுக்கு போண்டா நீ கொண்டு வரேன். ஏண்டா காசு கொடுத்து சாப்பிடுற மணி எல்லாம் இருன்னு சொல்லிட்டு வாடகையில கிடைக்கிறவருக்கு வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு போறேன்.
நடவடிக்கை சரியில்லை. எதிர்த்த வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. 14 வருஷம் போயிட்டு வந்தவன், 14 வருஷம் போயிட்டு வந்தவன்னு சொன்னாங்க. நான் கூட என்னமோ 14 வருஷம் ராமர் கூட தான் காட்டில் அலைஞ்சிட்டு வந்தவனாக்குன்னு நினைச்சேன். அப்புறம்தான் ஊருக்குள்ள விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, அருவாளை எடுத்து மூஞ்சி மூக்கி குறைய அறையுமா 14 பேரை வெட்டி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. வசதி எப்படி? அந்த 14 வருஷம் வருது, அதையே கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? உங்களை பத்தி பேசிட்டு அப்படியா? என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, வளரக்கூடிய பையன், புத்திமதி சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்றத காட்டிலும் 14 வருஷம் அனுபவப்பட்டவங்க இல்லையா நீங்க? நீங்க சொல்றது மேல இல்லையா? கரெக்ட்ப்பா, இந்த மாதிரி கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமதான் நான் கெட்டு குட்டிச்சவா போயிட்டேன். ஐயா, உங்க சேப்ப கோச்சிட மாட்டீங்களே? கேளுப்பா, இந்த 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, அத கொஞ்சம் விளக்குறீங்களா? ஏண்டா விளக்குறதுக்கு அவர் என்ன அண்டாவா குண்டாவா? அதுவாப்பா, அது ஒரு சின்ன விஷயப்பா. அது பாரு, என் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. கிளாஸ் பேக்கா? ஆமா. கேளு மகனே. ஒரு நாள் ஊர் பசங்களோட கோயிலுக்கு போயிருந்தேன். வெளியூர்ல இருந்து வந்த பசங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணானுங்க. டே வாணாண்டா, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. அவன் பேச நான் பேச கைகளை பாயிடுச்சு. உடனே கத்தி எடுத்து ஒரே குத்து. அவன் அந்த இடத்துல செத்தான். நானும் 14 வருஷம் உள்ள போயிட்டு வெளியிலையும் வந்துட்டேன். அப்படி போடு. அதுக்கு அப்புறம் இந்த கத்தி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவுமே நடக்கல. இப்ப எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்துருச்சுங்க. விட மாட்டேன். போடுங்க. இந்த பாருப்பா, சொந்தக்கார பசங்கள்லாம் டேய் இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்டா, இவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுறான்னா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்க அண்ணன் பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, அதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னாச்சு? கத்திப்பா. ஏங்க, அத கலட்டி வீட்டுல வச்சு வரக்கூடாது? அது சாதாரண கத்தி இல்லப்பா, நவபாசார கத்தி. என்னங்க இது? பழனி முருகனத்தான் நவபாசாரத்துல செஞ்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கத்தி கூட நவபாசாரத்துல செஞ்சிருக்காங்க. எந்த முருகனை செஞ்சாரோ அதே ஆளுதான் அந்த கத்தியும் செஞ்சிருக்கான். இப்படிதான் ஒரு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு குளிக்கிறதுக்கு பம்பு செட்டுக்கு போனேன். கத்தியை கழுவி கீழே வச்சு விட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கத்தி பாக்கிறதுக்கு மஞ்சளா கத்திய நக்கினதுக்கே ஆடு மல்லாக்க உழுந்து செத்து போச்சான். நீ எப்படி போடா? போட்டாட்டி போய் ஏத்து வீட்டை புரிஞ்சுவான். ஐயோ, நாம போடா. ஐயா, நீங்க எதுக்கு கத்திய உருவி வாசலுக்கு முன்னாலேயே வைங்க? கண்ட நாயக போண்டாட்டி எடுத்துட்டு வரும், நக்கி சாகுட்டு. ஏன்னா அங்கேயே விக்கி சாகு. என்னங்க இங்க நினைட்டு இருக்கீங்க? உங்களை தான் பாத்துருப்பான்னு வந்திருக்கேன். என்ன எதுக்கு பாக்கணும்? நான் ஒரு பொண்ணை பாத்திருக்கேன். ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வரலாம் போறேன். பொண்ணு என்ன பாத்தாச்சா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன கெட்ட பழக்கம் இருக்கு? என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத அப்படியே சொல்லு. அப்பத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே எதையும் மறைக்காம ஒழிக்காம நம்ம சொல்றவரு இவரு நல்லவரு அப்படின்னு அந்த பொண்ணு உடனே விரும்பும். ஆமா ஆமா. என்னங்க ஆமாமான்னு சொல்றீங்க? இப்ப கேட்டீங்களே, இது கரெக்ட். நான் எப்பாவது வெத்தலாக்குப்படுவாங்க, எப்பாவது பீடி சட்டு குடிப்பாங்க, எப்பாவது கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, எப்பாவது கொஞ்சம் ரேஸுக்கு போவாங்க, எப்பாவது இந்த பொம்பளைட்டு போவாங்க. அதாங்க. சரி, உங்க கூட மலையாளி இருக்காரு, அவர் எப்படி? மனுஷனா பிறந்தா கடவுள் கற்று மரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு கெட்ட வழக்கம் இல்லங்க. ஆமாங்க, இதைத்தாங்க சொல்ல வந்தேன். இப்ப நீங்க அந்த ஆளை வெறுத்திருப்பீங்களே? நான் எதையுமே உண்மையை பேசுறவங்க. நான் வரட்டுமா? நான் வரேங்க. நாங்க வியாபாரம் பண்றதுல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படி விக்காத பண்ண எங்கள்ட்ட குடுத்து ஏமாத்தலாம்னா? சிரிக்கிற நாங்க என்ன கேவலா போச்சா? நீ மட்டும் என்னவா, மாடே இல்லாம 1 லிட்டர் ஆவின் பாலை வாங்கி அதை உன்னோட மந்திர சக்தியால 10 லிட்டர் ஆக்கி 10 கடைக்கு ஊத்தி சம்பாதிக்கிற,
நாங்க மட்டும் கேவலா போச்சு உனக்கு. சரி சரி மாடே இல்லாம வந்துரு மூஞ்சி இந்த காடை பண்ணி சண்டை கொடுக்குறா. டேய் வேணாம்டா டேய் விடுடா டேய் சொன்ன காடை டேய் ஐயோ ஐயோ மூஞ்சில சுடுதண்ணி ஊத்துடா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்துடா ஐயோ காதெல்லாம் வலிக்குதே சுடுதண்ணி ஊத்துடா சுடுதண்ணி நிறுத்துங்க நான் ஊத்துறது பச்சை தண்ணி. என்னது பச்சை தண்ணியா சுடுதண்ணி இல்லையா? இல்லையே. நீ எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கவே கோவல. அதுல புடிச்சு ஊத்துங்காட்டி நான் சுடுதண்ணி நினைச்சிட்டேன். ஐஸ் மாதிரி இருக்கு. எங்கடா ரெண்டு பேர்ல ஓடி போயிட்டீங்களே? அப்படியா? இனிமே ரெண்டு பேர்ல வர வேண்டாம். அப்படியே போச்சு. அவங்களுக்கு தலைக்கு 1000 கொடுக்கணும்ண்ணே. அவனால வர வேண்டாம்னு சொல்றேன். எப்படி இந்த தலைக்கு 1000 கொடுக்குன்னு சொல்றேன். அதை இந்த சண்டை காரணம் வச்சு நம்ம ஏப்ப விட்டுருவோம். என்ன சரிண்ண அப்பாடா ரொம்ப நாள் பிரச்சனை இன்னைக்கு ஓஞ்சுதுடா. உனக்குன்னு வச்சு பேர் கட்டிப்பாளு. அது ஒரு டீ போட்டு இருக்கா. என்ன எஸ்டேட்ல பண்ணி சொல்ல தாங்க முடியல சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே நாளைக்கு ஊர் கூட்டம் போட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். 5 டீ. என்னையா பண்ணி சொல்ல தாங்க முடியலங்கிறீங்க? அது ஒரு ஆளை வச்சோ துப்பாக்கி வச்சோ அடிச்சு கொல்ல வேண்டியதானே. அந்த பண்ணி சாகடிக்க முடியாதுல. பண்ணியில எத்தனை வயது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பண்ணிப்பா. ஒன்னு கருப்பு பண்ணி, இன்னொன்னு வெள்ள பண்ணி. மூணாவதா ஒரு பண்ணியை சேர்த்துக்கணும்னா ஒன்னத்தான் சேர்த்துக்கணும். இதுக்குதான் பல பத்திரிகையில படிக்கணும். ஆமா, இவரு பெரிய இங்கிலீஷ் மேக்னல் எல்லாம் படிக்கிறவருங்க. இந்து, இல்லஸ்டடி வீக்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ், காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. கல்யாணத்தை பண்ணி பதறீங்களா? செலவு பண்ணி பதறீங்களா? மெக்கானிக் பண்ணி பதறீங்களா? சமையல் பண்ணி பதறீங்களா? நிறுத்துறடே. அதுக்கு மேல நான் சொல்றேன்டா. உங்க அண்ணன் கொலை பண்ணி பாத்திருக்கியா? ஐயோ, பண்ணி பாத்திருக்கியா? இப்ப பண்ணி பாத்திருக்கியா நீ?